அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி இயர் 2021-22க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம், இது வந்து எந்த பல்கலைக்கழகத்தோட இணைப்பு பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அஃபிலியேட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிலியேட் ஆகிருந்தாலும் இவங்க வந்து இப்போ வந்து தனியாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் சொல்லித்தராங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி, இதை பற்றின தகவல்கள்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்க உள்ளுக்க போகலாம். ஸோ அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்துலேருந்து இப்போ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் மூணு வகையான கோர்சஸ் வந்து இவங்க தர்றாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஏ, அதாவது நம்ம இது வரைக்கும் எல்லாமே படித்து பார்த்துருப்போம், பிசிஏ பார்த்துருப்போம், பிஏ பிஎஸ்சி பார்த்துருப்போம். பிஎஃப்ஏன்னு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ பிஎஃப்ஏலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெண்டு வகையான பயிற்சிகள், ரெண்டு வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து பிடெக் டிகிரி பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடெக் டிகிரி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், அதாவது தொழில்நுட்பவியல் இளையர் மரபு கட்டடக்கலை பட்டம். அதாவது ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிடெக் கோர்ஸ் வந்து இவங்க நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 12th ஈக்குவலான ஒரு சப்ஜெக்ட், ஈக்குவலான ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதில் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் படிச்சிருக்கணும். ரெண்டாவது கோர்ஸ் வந்து பாருங்கள், பிஎஃப்ஏ டிகிரி இன் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர், அதாவது கவின்கலை இளையர் மரபு சிற்பக்கலை பட்டம், கற்சிற்பம், கதை சிற்பம், மரச்சிற்பம், உலோக சிற்பம். ஸோ இத்தனை வகையான கோர்சஸ் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க பிஎஃப்ஏ டிகிரி இன் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சரில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும், இல்லைனா 12th ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து மூணாவது கோர்ஸ் பாருங்கள், பிஎஃப்ஏ டிகிரி இன் ட்ரெடிஷ்னல் டிராயிங் அண்டு பெயிண்டிங், ஸோ கவின்கலை இளையர் மரபு ஓவியம் மற்றும் வண்ணம் பட்டம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து இவங்க நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பழைய கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில் முடிச்சு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓவிய திறமையோடு இருக்காங்க, நல்ல ஒரு சிற்பம் செய்கிறவங்களாக இருக்காங்க, சிற்பக்கலையில் புகழ் பெற்றவங்களாக இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலையிலையும் வந்து உங்களுக்கு வந்து மரபு சார்ந்த கட்டட வந்து கட்டுறவங்க வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான மாணவர்களை தான் தேடுறாங்க. ஸோ இதில் வந்து நல்ல கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை வந்து படிக்கிறதுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடித்தவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அவங்க வந்து ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க, அதாவது 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், மற்ற இதர பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா 23 வயசு நிறைவு செய்யாதவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான் இருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜாக வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயும், மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து இவங்க கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நேம் பாருங்கள், பிரின்சிபல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் மாமல்லபுரம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருக்கழுக்குன்றம். ஸோ அங்கே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலில் இருக்க அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுமாதிரி உங்களுக்கு இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்வர் பொறுப்பு அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம், மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க 0444-2221 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேலும் இதை பற்றின தகவல்கள்லாம் வேணும், இது என்றைக்கு ஆரம்பிக்குது, இது என்றைக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கு எப்போ வந்து கடைசி டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது ஆன்லைனில் தான் எல்லா ப்ராசஸுமே நம்மளுக்கு நடக்குது. ஸோ இந்த ஆன்லைன் ப்ராசஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1/8/2021 அன்னைக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/8/2021. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக வேணும், என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த வெப்சைட்டில் போக சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா www.artandculture.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து இவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து பெற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கோர்சஸ் சொல்லி தரக்கூடிய நல்ல கல்லூரி, அரசு கல்லூரி. ஸோ இந்த சான்ஸை ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ போன வருஷம் ப்ளஸ் டூ முடித்து இன்னும் காலேஜ் சேரல, இப்போ நம்ம இதில் சேர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர முடியும். 23 வயசு வரைக்கும் இருக்க அதர் கேண்டிடேட்ஸ்க்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
மேலும் இது மாதிரி தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.